தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்பு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளைச்சோளம் காரப்பணியாரமும் அதோட கோதுமை மாவு இனிப்பு பணியாரமும் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது வெள்ளைச்சோளத்தில் வந்து ஏற்கனவே ஒரு முறை பணியாரம் பண்ணியிருக்கேன். இது வந்து பச்சரிசி மாவை ஆட் பண்ணி தான் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இனிப்பு பணியாரம் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இனிப்பு பணியாரத்துக்கு இந்த மாவில் இந்த கப்பில் வந்து ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் அரை கப் பச்சரிசி மாவு, இப்போது ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி, அப்புறம் ஒரு பேஞ்ச் உப்பு, முந்திரி பருப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். இது நெய்யில் வறுத்துப்பட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழம், இது நேந்திரம் பழம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி நேந்திரம் பழம் இல்லைன்னா நார்மல் பழம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம கலக்கி கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் அது உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் கலக்கி கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு இதை பிசைக்கலாம். பணியார பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் பொடித்த வெள்ளம் சேர்த்துருக்கேன். அதில் தூசி இல்லை. இதை நல்லா கலக்கிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா இதில் கால் ஸ்பூன் ஆப்பசோடா வாங்கினா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுத்து. இப்போ இது வந்து ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்தது வெள்ளைச்சோளம் பணியாரத்துக்கு இதில் ஒரு கப்பு வெள்ளைச்சோளம் எடுத்துங்க. அதில் அரை கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்தேன். இந்த பாருங்கள், அரை கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதோட அதாவது கால் ஸ்பூன் ஆப்பசோடா வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர்லாம் போடக்கூடாது, ஆப்பசோடா போடுங்க, நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாவை நம்ம கலக்கி கொடுத்துடலாம். இப்போது ஒரு இது தாளிப்பு கொடுத்துடலாங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு தடுக்கா பேன் வச்சுருக்கேங்க. இதில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கலாம். நெய் விட்டுருக்கேன், நெய் வேணும் நல்லெண்ணெய் விட்டுருக்கோங்க. கடுகு, கடுகு வெடிக்க ஆரம்பிச்சோன்னா கருவேப்பிள்ளை, கடலப்பருப்பு வேணும்னு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுந்து, கொஞ்சம் சீரகம், இஞ்சி, அதுக்கப்புறம் வெங்காயம். இதெல்லாம் ரொம்ப வளங்கணும் தேவையில்லை, லைட்டாக அவ்வளோதாங்க. தாளிப்பை கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம தாளிச்சதெல்லாம் கொட்டிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதுக்கு தேவையான கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க, அரை ஸ்பூன் பெருங்காயம். அப்புறம் நம்ம தண்ணி விட்டு ஆஷிஷல் எப்போ கலந்துக்கலாம். பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆகிடுது.
கார பணியாரம் இனிப்பு பணியாரம் நல்ல சாஃப்டாகும் கண்டிப்பாக.